இளம் வயதில் தவம் செய்வதை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முயற்சிக்கு விடாதவனை பாடுபடுவான், பூஜை செய்வான், மலை அடையப்படாது. அவனால் நிறைய தவறு நடக்கும். யார் இளம் வயசுலேயே தவறு மேற்கொள்கிறானோ, திருமணம் செய்ய மாட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக அவன் தவறு செய்வான் என்று பொருள்படும். அது 100க்கு 99 இருக்கலாம். ஒன்று தான் நான் முன்னே சொல்லிவிட்டேனே, முன்சே நல்வினை இருந்தால், ஞானிகள் ஆசி இருந்தால் அந்த தேகத்தில் சார்ந்திருந்து விகாரமில்லாத ஒரு வாய்ப்பு தருவார்கள். ஏன்னா தடைபட்டு போகும். முயல்வாரில் எல்லாம் தலைன்னு சொல்லும்போது ஜென்மத்தை கடைத்தேற்ற முயற்சி போவன், ஜென்மத்தை கடைத்தேற்ற முயற்சித்து செயல்படுறான். சிலர் தொடர்பு மேற்கொண்டிருக்கான். இவன் இல்லறத்திலிருந்து கொண்டே ஞானி ஆவான், இல்லற ஞானி. என்ன காரணம்? இவன் வணங்குகின்றவன் முட்டு பெற்ற முனிவன். ராமலிங்க சாமியோ, மாணிக்க வாசகனோ, தென்ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசோ, அகத்தீசனோ முட்டு பெற்ற முனிவனை பூஜை செய்கிறான். முட்டு பெற்ற முனிவனை பூஜை செய்வது செய்ய செய்ய இல்லறத்தில் இருக்கிறான். முட்டு பெற்ற முனிவனை பூஜை செய்து விகாரத்தை தனித்துக்கிறான். இயல்பினான் இயல் வாழ்க்கை வாழ்வன் என்பான். அறத்தின் இயல்போடு, உடல் இயல்போடு, இயற்கையின் இயல்போடு, காமத்தின் இயல்போடு, அந்த இயல்பு இயற்கை அந்த இயல்போடு, அந்த இயலோடு பொருந்தி வாழ்தல். வாழ்கின்றவன் ஜென்மத்தை கடைத்தேற்றுவான். என் பூஜை செய்வான் லயம், மன லயப்படும் இல்லறத்தானுக்கு. துறவை மேற்கொண்டதாக சொல்லி இருப்பவனுக்கு நிச்சயம் மன லயப்படாது. மன லயப்படாத போது இறையொருள் பெற முடியாது. இறையொருள் பெறலாம், அதான் நல்வினை இருந்தால் மட்டும். அப்போ இவன் என்ன செய்கிறான்? பத்து தடைபடாமல் கடமை செய்கிறான். இல்லறத்தான் வேலைக்கு போகிறான், அது வியாபாரம் செய்கிறான், உத்தியோகம் பார்க்குறான், வருகின்ற வருவாய் கொண்டு வருகிறான். மனைவி இருவரும் சேர்த்து அவள் என்ன செய்கிறா? சமையல், இவனுக்கு தேவையான உணவு, எந்த உணவு இவனுக்கு பொருந்துமோ அந்த உணவை சமைத்து தருகிறாள். இவன் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட முடியாது. தொடர்பு மேற்கொண்டு என்ன செய்வான்? இந்த ஹோட்டல் சாப்பிடுவான், அந்த ஹோட்டல் சாப்பிடுவான். அங்கே கண்ட இடத்த உணவு சாப்பிடும்போது என்ன ஆகும்? உடம்புக்கும் ஒவ்வாது, உடம்புக்கும் அந்த நோய் உணவு ஒத்துக்காது. உடலும் பாதிக்கும், உள்ளமும் பாதிக்கும். மனைவி இருந்தால் எந்த உணவு சாப்பிடுவாளோ, எந்த உணவு சேர்க்க வேணுமோ அதை ஆராய்ந்து அவள் சமைத்து தருவாள், சாப்பிடுவான். அப்போ உணவும், ஒரு மனிதனுக்கு உணவு மிக இன்றியமையாதது. உணவில் உணவில் சரியில்லைன்னா உடம்பு கெட்டு போகும், கண்ட இடத்த சாப்பிட முடியாது. அப்போ கண்ட இடத்த சாப்பிட்டுக்கிட்டால் உடம்பு வீணாக போகணும்னு தெரிந்தாலும் வேறு வழி இல்லை. அவனுக்கு தோறும் மேற்கொண்டவனுக்கு எங்கேயோ ரெண்டு சோறு போட்டால் சாப்பிட்றதாகணும். கடையும் அதிகமாக 3 நேரம் சாப்பிட்றதாகணும். ஆக உடம்பு தேவையான உணவை சமைத்து தருவதற்கு வாய்ப்பு ஒன்று கிடையாது. இவனை சமைத்துக்கொள்ள முடியாது. சமைச்சிக்கலாம், ஒரு இடத்த ஒரு வாய்ப்பு தான் சமைக்கலாம். நீ அப்படியே சமைத்து சாப்பிட்டாலும், உனக்கு ஏற்பாடு உனக்கு தேவையான உணவு நீயே சமைத்து சாப்பிட்டாலும் உணர்வுகள் உன்னை பாதிக்குமே. உணர்வுகள் உனக்கு ஒத்துழைக்காது. ஏன் ஒத்துழைக்காது? உடல் உனக்கு ஒத்துழைக்கவில்லை. தேகம் காமதேகம், காமதேகம் இருப்பதனால் உடல் ஒத்துழைக்காது, உணர்வும் ஒத்துழைக்காது. ஆகவே முறையறிந்து வகை தொகை அறிந்த இயற்கையை பொருந்தி வாழ்கின்ற இல்லறத்தான் ஞானி ஆவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.